ஹேட்ஸ் ஆஃப் அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அதிமுக ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். கடந்த சனிக்கிழமை சட்டமன்ற நிகழ்வுல தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுல பங்கேற்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பெயர் வைக்கணும்னு நாங்கள் தீர்மானம் போட்டிருந்தோம், அதை வந்து இவங்க ரத்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவதுங்க ரொம்ப வேதனையான விஷயம் ராஜவேலு, அத கேள்விய வேற நீங்க கேட்டீங்க. அறிவு அடமான வச்சவன் எவனாவது அசம்பிளியில எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கானா அப்படின்னு சொன்னா அது பழனிசாமியா தான் இருக்க முடியும். கொஞ்சமுங்க அதாவது பகுத்தறிவு இருக்கணும். அது இல்லைன்னா அறிவு, அந்த ஆறு அறிவு இல்லை, ஏதாவது ஒரு அறிவாவது வேலை செய்யணும். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பில்லுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பத்தை வந்து கையில வச்சுக்கிட்டார். அது எதை வேணாலும் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணட்டும், அந்த பத்தையும் வச்சுக்கிட்டு ஒப்புதல் கொடுக்கல. அது இந்த ஊழல்வாதிகள் வழக்கு ஃபைல் கூட இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, அது இருக்கும் அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது, ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் சரி, அதிமுக நிர்வாகியும் சரி, இந்த கொள்ளையடித்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் சரி, முதல்ல மண்டையில ஏத்திக்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ராஜவேலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கேட்டீங்க, இதை நான் வந்து விளக்க வேண்டிய கட்டத்தில இருந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன் சார். 2012 நல்லா கேளுங்க, 2012 அம்மாவுடைய ஆட்சி 11 வந்துருச்சு, 12 வருஷம் அரசு மீன் பல்கலைக்கழகம், மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒன்ன அதுக்கு சட்ட வடிவம் கொடுத்து அதை வந்து நிறைவேற்றி சட்டமன்றத்தில் ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி அனுமதியும் வாங்கியாச்சு, முடிஞ்சிருச்சு. அது இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், அது முடிஞ்சது. ஆனா 2020 வருது, 20 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதே மசோதா அதே பில்லு. அப்ப என்ன பண்றோம், புரட்சி தலைவி அம்மா பெயரை வைக்கிறோம், அவர்கள் பெயரால் அரசு மீன்வள பல்கலைக்கழகம், புரட்சி தலைவி அம்மா ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகமாக மாற்றப்பட வேண்டும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 2020 இந்த 2020 யார் முதலமைச்சர்னு தெரியுங்களா உங்களுக்கு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க மரியாதையா பேசுறீங்க. 2020 முதலமைச்சரா இருக்காரு. யாருக்கு பேர் வைக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுது? புரட்சி தலைவி அம்மா பெயர்ல மீன்வள பல்கலைக்கழகம் என்கின்ற பெயர் மாற்றப்பட்டு புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா பேரை வைக்கிறது தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சாச்சு. அந்த 10 ஃபைல் இதையும் சேர்த்து உள்ள வச்சுக்கிட்டார் கவர்னர், அனுமதி கொடுக்கவே இல்லை. இப்பதான் பல பேருக்கு புரியும், இது பல பேருக்கு புரியாத விஷயம் சார். அம்மா உயிரோட்டம், அம்மா எங்களுடைய தலைவி, அம்மா இல்லாமல் நாங்கள் இல்லை. இந்த பல்ல பெருசா மாட்டு பல்ல திறந்துட்டு போராட்டத்தெல்லாம் புரட்சி தலைவி புரட்சி தலைவின்றான் பைத்தியக்காரன். 2020 வரைக்கும் எத்தனை தடவை ஆளுநரை அணுகி கேட்டிருக்காரு இவரு பழனிசாமி? இவருடைய சகாக்கள் போய் ஃபைல் மாட்டிட்டு இருக்குங்க, எங்க அம்மா பேரை வைக்கணும் ஒருத்தரும் கேட்கலையே சார். சட்டமேதை சிவி சண்முகம் போய் கேட்டாரா? இப்ப அமைதியா இருக்காரு, கொஞ்ச நாளா அவருக்கு ஆகிறது இல்ல, எனக்கு தெரியும் அந்த விஷயம். அப்படியே மீன்வளத்துறை மீன்வளத்துறைன்னு சொல்லி நம்ம புறாத்தலையன் ஜெயக்குமார் அப்பப்போ பயங்கரமா கத்துவார் என் ஃப்ரெண்டு, அவராவது இதை ஞாபகம் பண்ணாரா? ஒரு ஸ்பீக்கரா இருந்தவர், யாராவது ஒருத்தர் கேட்டதுண்டா? நீங்க சொல்றது ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்த பொழுது யாருமே அதை போய் ஆளுநர்கிட்ட வலியுறுத்தலாங்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க? இங்கதான் ராஜவேல் நிக்கிறீங்க. என்னன்னு கேட்டா, அந்த காலகட்டத்துல கவர்னர்கிட்ட போன எங்க அம்மா பேரை வைக்க சொன்ன பில்லு ஆளுநர் அனுமதி அளிக்காமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட் கேட்டு என்ன பண்ணுவீங்க? ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாதான் சட்ட வடிவமாகும். இந்த பைத்தியக்காரன் இது தெரியல சார், அங்க உட்காந்து பேசுற நீ, இது எல்லாம் விட்டுரு சார். அம்மா பேர் நிக்கணும்ல, இந்த அரசு அதை கெடுக்கல. நான் அதை வரைக்கும் நான் ஓப்பனாவே சொல்றேன், அவன் எவன் வேணாலும் எந்த நாய் வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் திமுகவோட எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம்
பேசிக்கிறான் பரவாயில்ல. திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி அஇஅதிமுக. அப்படி இருக்கும்போது இந்த அரசு அதை கெடுக்கல, அந்த ஃபைலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அம்மா பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் வெளியில வந்து சட்டமன்றத்திலிருந்து நீ யாருகிட்ட டிராமா பண்ற, நீ வந்து அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்யற, பிஜேபின்ற கட்சிக்கு பயந்துகிட்டு உங்க அம்மா பேரையே வைக்கிற பில்ல திருப்பி அனுப்பிச்சார் கவர்னரு, கவர்னரால வைக்க முடியாம போச்சு ஆளுநரால. அப்ப நீ வந்து எம்எல்ஏவோட வந்து வெளிநடப்பு செஞ்சா இது யார ஏமாத்துற விஷயம்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் கேட்கிறார் சார் இந்த கேள்வி. சார், குரல் ஓட்டெடுப்பு நடக்குது, குரல் ஓட்டெடுப்பு, ஆம் என்பவர்கள் ஒப்புக்கொள்ளுக, இல்லை என்றவர் இல்லை என்பவர்கள் இல்லை என்று சொல்லுன்னு சொல்லி சொல்லுவார் சபாநாயகர். இது நடக்கு, நம்ம ஜெயக்குமாருக்கு கூட தெரியும், அவர் தானே மீனோட ஓடி விளையாடுறவர் கடல்ல, அவருக்கும் புரியும் அது. அப்போ குரல் வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்க சகாக்களும் வெளியில போயாச்சு, அம்மா பெயரை நிலைநிறுத்த வேண்டும், இந்த பில்லை ஆளுநர் அனுப்பியது தவறு, அரசு கேட்பதில் நியாயம் இருக்கிறதுன்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் உள்ள உட்கார்ந்திருக்கார். அண்ணன் ஓபிஎஸோடு அவரை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றமோ இல்ல ஆளுநரோ இதுக்கு ஒப்புதல் அளிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அம்மா பேரை வச்சுட்டு அவங்க இல்ல சொல்லுவாங்க, நாங்க தான் இதுக்கு ஒப்புதல் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லுவாங்களா இல்லையா? நியாயமா பேசலாம். ஏன்னா எங்க அண்ணன் வந்து அங்க உட்கார்ந்து அதை ஆதரிச்சு ஒப்புதல் கொடுத்தார், ஏற்கனவே அவர் நினைவுறுத்தியிருக்கார், அவரு அங்க டெப்டி சிஎம்மா இருந்த போது கூட இந்த பில்ல கொடுக்காம இருக்கார் ஆளுநர் எல்லாம் உள்ள சொல்லியிருக்கார், எடுபடல, நாங்க சொன்னது எடுபடல். ஆகவே அதை செய்யாம வெளியில வெளிநடப்பு செஞ்சுட்டு சபை உள்ளதையே இல்லை நீ, அப்புறம் என்ன குடும்பம் தெரியுமா? நான் அது யாருமே ஆதரவு கொடுத்த உங்க தலைவர் ஓபிஎஸ் அவர்களை வந்து அவர் திமுகவில் இருக்கிறார் என்பதை நிரூபித்து விட்டார் அப்படிங்கிறார எடப்பாடி பழனிசாமி. அவனை அதாவது எனக்கு என்னென்னவோ வருது சார், கோபம் கோபமா வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சட்ட முன்வடிவம் அதை வாங்கி கொடுக்கணும், அம்மா சார் அம்மாலாம் இவங்களுக்கு தெரியாது சார், மறந்துருச்சு ஊகம் சார். நம்ம நம்ம ரெண்டு பேரும் பேசி இப்போ அம்மா உயிரோட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் சினிமா மாதிரி வந்துட்டாங்க, வந்து நின்னாங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காமே அவனை, யாரா இந்த அம்மா அப்படின்னு கேட்பாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. இவங்களை போய் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க, நாங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து ஏமா டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு கேக்குற மாதிரி அளவுக்கு அவங்க அம்மாவெல்லாம் மறந்தாச்சு சார். அம்மாவது ஒன்னாவது அவங்களுக்கு வந்து பெரியாரும் ஞாபகம் இல்ல, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா யாருன்னு தெரியாது. ஆகவே அப்படிப்பட்டவர்களாக இருக்கிற தப்பு எப்படி நியாயம் கேட்க முடியும்? இதுதான் இந்த அசம்பிளியில் நடந்தது. அண்ணன் முழுவதுமாக இருந்து அம்மா பெயரை மீன் பல்கலைக்கழகத்திற்கு, மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு சூட்ட வேண்டும் என்பதிலே மிகவும் சரியாக நின்று அதை போராடி அதை சூட்டுங்கள் என்று வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு அண்ணன் பொய்யாச்சு. அப்புறமா போய் நீங்க கேட்ட கேள்வி வரேன், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கி இந்த ஆள் சொன்ன பதில் சூடு சொரணம் இருக்கான்னு கேட்கறான் சார். யாரை கேட்கறேனே? எங்க அண்ணன் ஓபிஎஸ் கேட்கற சூடு சொரணம் இருக்கான்னு. அதோட மாத்திரம் இல்லை, நீங்க அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாருன்னு சார் ஒன்னு சொல்லிட்டு மாறாஜவில், சசிகலான்ற சின்னம்மா இல்லைன்னா சீஃப் மினிஸ்டர் இல்ல. அப்போ அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சரான, அப்ப எங்க போச்சு சூடு சொரண? அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு துரோகம் பண்ணிய, அப்ப எங்க போச்சு சூடு சொரண? அதுக்கு பின்னாடி இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும், 99 திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியோடு சேர்ந்து 99 பேர் இருக்காங்க. நானும் சம்பத்து இந்த தினகரன் கூட இருந்தோம், அதுல 18 பேர் அங்க எம்எல்ஏ இருக்காங்க, ஆட்சி போயிடும். அந்த நேரத்துல 11 எம்எல்ஏ உள்ள கூட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சி செஞ்ச பஞ்சாயத்துக்காக அதை ஒப்புக்கொண்டு உன்னோட சேர்ந்து பிரதமர் சொன்னார், துணை முதலமைச்சரையும் ஏற்று உன்னுடைய கட்சியை 5 வாக்குகளில் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பில் காப்பாத்திய அண்ணன் ஓபிஎஸ்க்கு முதுகுல குத்துற, அப்ப எங்க போச்சு சூடு சொரண? அப்ப சூடு சொரணம் இல்லையா சார் அது? அதுக்கு பின்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களால அறிவிக்கணும்னு ஒரு வாரம் கேலண்டர் நடக்குது, என்ன இவர் கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளரா ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கணும்னு 7-8 பேர் போய் காலிலேயே விழுந்துட்டானுங்க சார் கிரீனிஸ் ரோட்ல, விடிய 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 பேச்சுவார்த்தை 3:30 வரைக்கும் இருந்தேன். அப்போ எங்க போச்சு சூடு சொரண?
நான் தெரியாம கேட்கறேன், சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்கட்சி தலைவரா அறிவிக்கிறோம், எல்லா டானும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. அண்ணா சொல்லிடுங்கண்ணே, அண்ணா அவர் எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிடுங்க. உலகத்திலே ஒரு முட்டாள் இருந்தா இவன் தான் இருப்பான். இவனை எதிர்கட்சியா சொல்றதுக்கு அத்தனை முட்டாளும் சேர்ந்து ஆதரிச்சு சொல்ல சொல்றான். அவர் தலையில் அடிச்சுட்டு போராடி பார்த்தாரு. அந்த தாழ்த்தப்பட்ட, மிக தாழ்த்தப்பட்ட தனவால் பேர சொல்லி சொன்னார், இடுபடல. அப்புறம் வேற வழி இல்லாம சைன் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாரு. அந்த கடிதம் தான் சபாநாயகருக்கு வந்திருக்கிறது, எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி. அப்ப எங்கடா போச்சு சூடு சொல்றேன் உங்களுக்கு? யாருக்கு சூடு சொல்றேன் இல்லைன்றீங்க? அமைதியா அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பேர் வேணும் அப்படிங்கிறாரு, அவருக்கு போய் சூடு சொல்றேன் இல்லைன்னு. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு டென்ஷன் எங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையிலே போயிட்டாங்க சார். யாருகிட்ட? நம்ம சபாநாயகர்கிட்ட போய், ஐயா ஐயா எப்படியாவது நீங்க வந்து எதிர்கட்சி துணைத் தலைவரை, நாங்க வளர்த்த பிள்ளை ஒண்ணு இருக்கு, அது வந்து மதுரையில விளையாடிட்டு இருக்கு, அது நம்பிக்கிட்டு இருக்கு, ஆகவே அது ஒப்புக்கணும், ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவர் திரும்பி பதில், சட்டத்துல இல்லைங்க, துணைத் தலைவர்ன்ற பதவி சொன்னா கேளுங்க, ஏங்க அடம் பிடிக்கிறீங்க நீங்கன்னு அவர் திருப்பி சபாநாயகர் அதையே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். ஏகப்பட்ட டென்ஷன் சார். அம்மா பிரச்சனை எல்லாம் டென்ஷனே இல்லை, உதயகுமார் பிரச்சனை தான் டென்ஷன். அன்னைக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் வந்து துணைத் தலைவரா உதயகுமாரா நியமிக்கல, அங்க உட்கார வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதான் போய் சபாநாயகர்கிட்ட சொல்லி சபாநாயகர் ஒத்துக்காம அதிமுகன்னு சொல்லாதீங்க, அஇஅதிமுகன்னு சொல்லாதீங்க. இவங்களை நீங்க வந்து ரெட்டை இலையில தான் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அவங்கள நாங்க அஇஅதிமுகன்னு ஏத்துக்க முடியாது அப்படின்னு கேட்டு, எப்படியே சட்டத்தில் இல்லாத ஒரு சபாநாயகர் ஒத்துக்க முடியும்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. ஸோ இதுதான் நடந்தது. அந்த எரிச்சல் தான் திமுகவுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி. ஏங்க நான் கேட்கிறேன் ஒரு விஷயம் தெரியுமா ராஜவேலு? கவர்னர் எனக்கு சாங்ஷன் கொடுத்துட்டார், சுப்ரீம் கோர்ட்ல போய் நின்றுச்சு, உச்ச நீதிமன்றத்துல நிக்குது. அதையும் பழனிசாமி எவ்வளவு அறிவாளி பாருங்களேன், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் போது இங்க எதுக்கு தனி சிறப்பு, தனி சிறப்பு தீர்மானம் கேக்குறாரு. நான் கேக்குறேன், உச்ச நீதிமன்றத்தில் தானே இருந்துச்சு, இவனுக்கு அறிவுக்கு சம்பந்தமே இல்லை சார். எவனாவது சொல்லியாவது கொடுத்து ஒழியணும், அங்க சொல்ற அளவுக்கு புத்திசாலியும் உள்ள கிடையாது. ஏதோ பழைய ஏஜியெல்லாம் வச்சிருக்காங்க வக்கீல, அவங்கள்ட்ட போய் கேட்டாவது தெரிஞ்சுக்கணும். த பெண்டிங் பிஃபோர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும் பொழுதுதான் ஆளுநர் திருப்பி அனுப்புற. இந்த முட்டாள் கேக்குறது என்னன்னா, அசம்பிளி உள்ளார அங்க சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கும்போது எதுக்கு சிறப்பு தீர்மானம்னா, சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கும்போது எதுக்கு திருப்பி அனுப்பிச்சார் கவர்னரு? காதுல பூவா சார் வச்சிருக்கோம் நம்ம, சொல்லுங்க பாப்போம். ஆகவே இதெல்லாம் பண்ணிட்டு முடியாத நேரத்துல இந்த வார்த்தைகளை வந்து, மிக கேவலமான வார்த்தைகள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டாரு ஓபிஎஸ். நான் இப்ப ஒண்ணு ஒரு விஷயம் சொல்ல வந்த நடுவில் நீங்க மறிச்சிட்டீங்க சார். எனக்கு தெரியும் காலமும் நேரமும் வரும், இப்ப விஜயபாஸ்கர், ரமணா, அப்புறம் இன்னொரு மந்திரியும் சொல்றாங்க, மூணு பேர் இது இல்லாம வெல்த்துக்கு சொத்து குவிப்பு வழக்குன்னு இப்ப ஒன்னொன்னா வரப்போகுது. கவர்னர் டெல்லி போனார், எனக்கு தெரிஞ்சு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாத்துக்கும் சாங்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை தான் நான் ஆரம்பத்திலிருந்து நக்கீரன் பேட்டியில சொல்றேன், இப்படி விரைவில் ஜெயில இருப்பாங்க சார் எல்லாரும். நீங்க எழுதி வச்சுக்கோ, தப்பவே முடியாது, நான் விடவே மாட்டேன், நாங்களும் விட மாட்டோம். இந்த அரசுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு, இத்தனை நாள் கவர்னர் உடப்புல போட்டார்னு தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு அனுமதி கிடைச்சாச்சு, தூக்கி உள்ள போடுங்க. ப்ராசிக்யூட் பண்ண சொல்லியிருக்காரு கவர்னர், கவர்னர் அனுமதி கொடுத்தால் ப்ராசிக்யூஷன் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இனிமேல் நீங்க ராத்திரியோட நீங்க நைட் அரெஸ்ட் பண்ணலாம், காலையில அரெஸ்ட் பண்ணலாம், ஒரு வாரத்துல அரெஸ்ட் பண்ணலாம், யாரும் கேட்கவே முடியாது. சில பேர் மேல எஃப்ஐஆர், சில பேர் மேல சார்ஜ் ஷீட், எல்லாமே முடிஞ்சு ரெடியா நிக்குது. ஆகவே எந்த மூமெண்ட்லயும் இவனுக்கு ஜெயிலுக்கு போறாங்க சார், இதுதான் நக்கீரனுக்கு நான் கொடுக்குற தகவலா இருக்கும். ஆகவே அம்மா பெயரை வைப்பதற்கு அந்த பில் திருப்பி அனுப்பப்பட்டது என்பதை தமிழக அரசு சிறப்பு வாதமாக எடுத்துக்கொண்டு அதை திரும்பவும் வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்கும் பொழுது அதற்கு ஆதரவு அளிக்கிறார் ஓபிஎஸ் அண்ணன். எங்க அம்மா பெயர் வேணும்ன்றார் மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு. இந்த ஆள் வெளியில வந்து, இவர் வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்ப யாரு டிராமா ஆடுறா, யாரு யாரு காலில் விழுந்துட்டு இருக்கா, யாரு பாதபூஜை பண்றா யாருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் தெரியாம கேக்குறேன். அந்த முனுசாமின்னு ஒருத்தர் மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா, யாரு ஓபிஎஸ் அண்ணன்? ஏய் முனுசாமி,
அஞ்சு வருஷம் ராஜ்யசபா எம்பியை வேஸ்ட் பண்ணேன், யாராவது ஒரு கட்சிக்காரனை கொடுத்துருக்கலாம், அது வீணா போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன் முனுசாமிக்கு, மன்னிப்பு கடிதம் அண்ணன் கொடுக்க மாட்டாரு. உன்னை நிக்க வச்சிருக்கேன் ஓபிஎஸ் இல்லைனா நீ இல்ல, உனக்கு ஓபிஎஸ் கூடயே இருந்து ஜாலரா அடிச்சிருந்த அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் கூட தபா ஓபிஎஸ் அண்ணன் மாத்திரம் இல்ல, அவரை ஆதரிக்கிற அத்தனை பேர் காலில் பாத பூஜை செஞ்சா கூட, பாத பூஜை என்னன்னு தெரியல, காலை கழுவி விடணும், செஞ்சா கூட எடப்பாடி பழனிசாமி முனுசாமி மாதிரி ஆளுகளை நாங்கள் உள்ள ஏத்துக்கவே மாட்டோம், சேர்த்துக்கவே மாட்டோம். இதுல என்ன மன்னிப்பு கடிதம் கொடுக்கறது? சரி, பாஜக விட்டு அவர் வெளியில வந்துட்டாங்கிறாரு எடப்பாடி, பாஜக உடன் கூட்டணி இல்லைங்கிறாரு. கவர்னர் ஆப் அடிச்சிட்டாரு, ஜெயிலுக்கு போங்க மகன்களை, லைனா போங்க, ஒவ்வொருத்தரா போங்க. பாஜக உடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்றோம், இது இறுதியான முடிவு அப்படின்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள். அதே போல உங்களுடைய முடிவு என்ன? இப்ப நீங்க வந்து பாரதிய ஜனதா உடன் கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா? அதுதான் திமுக அமைச்சர் விட்னஸ் பண்றாரு. என்ன பண்றது, திமுக அமைச்சர் வெளியில வந்து சொல்றாரு, ஏன் வெளியில வந்த குரல் வாக்கெடுப்பு நடக்குது, உங்க அம்மா வந்து உங்க அம்மா பெயரை வைக்கணும், நாங்க போராடிட்டு இருக்கோம், நீங்க வெளியில வந்து கேட்கும் போது வெக்கமான இல்ல நாக்க புடிக்கிட்டு சாக வேணாம் விடுங்களா, நாட்டுல ஏன் சார் உயிரோட நடமாடுறானுங்க, திமுகவுக்கு நாங்க போறோமா, உள்ள யாருக்கும் தெரியாம யார் யார் முதலமைச்சர் உறவினர்களோ அவங்க காலை பிடிச்சி ரூம்ல கிடந்து அவங்களால வந்து கேஸ் போடாத எஃப்ஐஆர் போடாதீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்கிறது நாங்களா? நாங்களா தெரியாம திரைக்கு மறையில போய் காலில் விடுறோம் திரைமறைவில், சொல்லுங்க பாப்போம். இதுதானே திமுக அமைச்சர் பார்த்து கேக்குறாரு, பதில் சொல்லிட்டாங்க திமுக அமைச்சருக்கு, ஏன் எழுஞ்சி வெளியில போராடிவரு? அப்ப சார் யாரோட யார் அண்டர்ஸ்டாண்டிங், யார் இந்த கட்சியை உடைச்சி நாசம் பண்ணணும்னு யாரோட யார் என்னென்ன உறவு வச்சிருக்காங்க, தகாத உறவுன்னெல்லாம் தெரிஞ்சிடும் சார். எங்க போயிட போறோம், இந்த ரெண்டு மாசத்துல வெளியில வரப்போகுது எல்லா வாரங்களும், என்னங்க நியாயம் சொல்லுங்க பாப்போம். எதுக்கோ போராட்டம் பண்ணீங்கள, ஏன் அம்மா பேரை வைக்கலன்னு சொல்லி இந்த மீன் பல்கலைக்கழகத்திற்காக, மீன்வள பல்கலைக்கழகத்திற்காக என்னைக்காவது பழனிசாமி போராட்டம் பண்ணிருக்காரா சொல்லுங்க? இந்த ஆள் பேரை வேணா வச்சிருக்கணும், அது என்ன தமிழர் சார், ஏதோ ஒரு தமிழர்னு சொல்லிட்டு இருக்க, புரட்சி தமிழர். புரட்சி தமிழரின் பேரை அங்க வச்சுட்டு இருந்தா இந்த ஆள் போராட்டம் பண்ணிருப்பாரு, அவருக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கை தட்டிட்டு இருப்பான். இப்ப எதுக்கோ போராட்டம் பண்ணி இந்த பில்லை கவர்னர் வச்சுக்கிட்டாரு சாங்ஷன் பண்ணலன்னு சொன்ன உடனே அந்த சாங்ஷனை கேட்டுல போராட்டம் பண்ணிருக்கணும். விடுங்க சார், அம்மா அம்மாவெல்லாம் மறந்து இவனுக்கு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஏன் அம்மா அம்மானு இப்படி கத்திக்கிட்டு உயிர் விட்டுட்டு இருக்கோம், நாங்க தான் விடணும், ஓபிஎஸ் அண்ணன் தலைமை கீழ இருக்க நாங்க தான் இதை கேட்கணும், வேற வழி இல்லை, எங்களுக்கு தான் அம்மா தெய்வம், இவனுக்கு அதை வச்சு பேரை சொல்லி கொள்ளடிச்சுட்டு மாட்டிக்கிட்டு அலையிறானுங்க. ரைட்டு, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பி, கவர்னர் ஆளுநர் சாங்ஷன் கொடுத்துட்டாரு, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணணும், எப்ப அரெஸ்ட் பண்றாங்கன்னு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், விடமாட்டேன் நான், டிலே ஆச்சு, புகழேந்தி உயர்நீதிமன்றத்துக்கு தான் போவேன், நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்த, கொஞ்சம் கூட டிலே ஆகக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கவர்னரை நம்ம தப்புன்னு சொன்னோம், கையில வச்சிருக்காரு கொடுக்கலன்னு சொன்னோம், இப்போ அவர் சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. இனி திராவிட முன்னேற்ற கழக அரசு வேடிக்கையை பார்க்க கூடாது, அவர்கள் மீது எந்த மிர்சி எந்த பரிதாப உணர்வும் இருக்கக்கூடாது, தூக்கி உள்ள போடுங்க, நோ ப்ராப்ளம். அது அது குட்கா கேஸா இருக்கட்டும், அது வந்து கொலை கேஸா இருக்கட்டும், கொள்ளை கேஸா இருக்கட்டும், ஊரடிச்சு உலையில போட்டு லஞ்சம் வாங்கின கேஸா இருக்கட்டும், எல்லாம் உள்ள அனுப்புங்க, லைனா அனுப்பிச்சிங்க. இந்த தமிழக முதல்வரையும் இந்த தமிழக அரசையும் தமிழ்நாடு மக்கள் பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். ஆகவே இது நடக்கட்டும், நாங்க திமுக போக மாட்டோம் சார், திமுகக்கு ஆல்டர்னேட்டிவே ஓபிஎஸ் அண்ணன் தான், அவருடைய தலைமை தான், இங்க ரெண்டு ஏடிஎம்கே என்பது உண்மையான ஐ அண்ணா திமுக அண்ணன் ஓபிஎஸ் தான், அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர் முதல்வர் அவர் தான், வேற யாரும் கிடையாது. ஆகவே வேற கட்சி தூங்கிட்டு பழனிசாமி ஓட போறார், அந்த நேரம் அவர் ஜெயில இருப்பாரு, அதுவும் பண்ண முடியாதவர், சாரி சார் ஜெயில இருப்பாரு, அதனால அதையும் பண்ண முடியாதவர். பாருங்க, வேடிக்கை பாருங்க, கருத்துக்களை பாருங்க. நன்றி சார், நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.